அனைவருக்கும் வணக்கம். ஆளுநரே வெளியேறு என்கிற முழக்கத்தோடு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக இன்றைக்கு ராஜ்பவன் முற்றுகை போராட்டம் நடந்து முடிந்திருக்கிறது. அந்த போராட்டத்துக்கான காரணம் என்ன என்கிற முறையில ஒரு சில அம்சங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது நான் நினைக்கிறேன். இந்த போராட்டம் வந்து ஆர் என் ரவிங்கிற தனிநபருக்கு எதிரான போராட்டம் இல்லை. உங்க எல்லாருக்குமே தெரியும், மார்க்சிஸ்ட் கட்சியை பொறுத்த வரைக்கும் அது நடத்துகிற இயக்கங்கள் போராட்டங்கள் வந்து கொள்கை சார்ந்து கோட்பாடு சார்ந்து தான் இருக்கும். எந்த தனிநபருக்கும் எதிராக எங்களுடைய இயக்கம் எப்பவுமே இருந்தது கிடையாது. அந்த முறையில ஆர் என் ரவிங்கிற தனிநபருக்கு எதிராக இல்லை. இது வந்து ஒரு அரசியல் போராட்டமாக நாங்க நினைக்கிறோம். ஆளுநர் என்கிற பொறுப்பில் இருந்து கொண்டு அரசியல் சாசனம் அவருக்கு வழங்கியிருக்கக்கூடிய அதிகார வரம்பை அவர் மீறி கொண்டு இருக்கிறார். அவருடைய பேச்சுக்கள், அவருடைய கருத்துக்கள், அவருடைய செயல்பாடுகள் தேர்ந்தெடுக்கப்பட்ட தமிழ்நாட்டினுடைய அரசாங்க செயல்பாட்டுக்கு குந்தகம் விளைவிக்கக்கூடியதாக, இடையூறு விளைவிக்கக்கூடியதாக இருக்கு. தமிழ்நாட்டு மக்களுடைய அந்த உணர்வுகளுக்கு மதிப்பளிக்காததாக இருக்கு. பல விஷயங்கள் மரபுகளை மீறி முரண்பட்ட விதத்துல தான் அவருடைய நடவடிக்கைகள் இருக்கு. இப்ப அதையெல்லாம் அம்பலப்படுத்துகிற விதத்துல தான் இந்த போராட்டத்தை நாங்க வந்து நடத்துறோம். இப்ப ஆளுநர் வெளியேறணும் அப்படின்னா தானா வெளியேறுவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அவர் தானாக வெளியேறுவது நல்லதுங்கிறது எங்களுடைய கருத்து. இல்லைன்னு சொன்னா குடியரசுத் தலைவர் அவரை திரும்ப பெற வேண்டும் அப்படிங்கிறது எங்களுடைய கோரிக்கையினுடைய அடுத்த அம்சம். ஆனா குடியரசுத் தலைவர் அவருடைய விருப்பப்படி செயல்பட முடியாது. ஆளுநர் எப்படி மாநில அமைச்சரவையுடைய அறிவுறுத்தலின்படி நடக்க வேண்டுமோ, அதே போல மத்திய அமைச்சரவையினுடைய பரிந்துரை அறிவுறுத்தலின் அடிப்படையில தான் குடியரசுத் தலைவர் நடக்க முடியும். அதனால மொத்தத்துல ஆளுநரை நியமிப்பதும் சரி, ஆளுநரை திரும்ப பெறுவதும் சரி, டெக்னிக்கலாக குடியரசுத் தலைவர் செய்தாலும் ஒட்டுமொத்த அதிகாரம் என்பது ஒன்றிய அரசுக்குத்தான் இருக்கிறது. எனவே நாங்கள் நடத்துகிற இந்த போராட்டம் ஒன்றிய அரசினுடைய ஒரு உத்திக்கு எதிராக நாங்கள் நடத்துகிற போராட்டம். பிஜேபி அல்லாத இதர கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்கள்ல ஆர்எஸ்எஸ் பிஜேபி அரசாங்கம் பல்வேறு விதங்கள்ல தலையிடுது. நம்ம எல்லாருக்கும் தெரியும், அமலாக்க பிரிவு, மத்திய புலனாய்வு பிரிவு இவற்றை பயன்படுத்துவது, அதே போல தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்துல ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களை கோடி கோடியாக பணம் கொடுத்து விலைக்கு வாங்குவது, பொய் வழக்கு போடுவது, குற்றங்கள் செய்திருந்தால் அதை வைத்து மிரட்டுவது, இப்படியான பல வடிவங்கள்ல அவங்களுடைய தலையீடுகள் இருக்கு. ஒட்டுமொத்தத்துல பாஜக அல்லாத எந்த கட்சியும் எந்த மாநிலத்திலும் ஆளக்கூடாது, ஒரே நாடு ஒரே கட்சிங்கிற அடிப்படையில தான் ஆர்எஸ்எஸ்னுடைய அஜெண்டா இருக்கிறது. அந்த அஜெண்டாவை நிறைவேற்றக்கூடிய ஒரு அரசியல் ஆயுதமாக ஆளுநர்கள் இந்த அரசாங்கத்தால் பயன்படுத்தப்படுகிறார்கள். அதனால ஒட்டுமொத்தமாக ஆர்எஸ்எஸ் ஸ்டைல் அரசியலுக்கு எதிராக நடக்கிற போராட்டமாக இந்த போராட்டத்தை நம்ம வந்து எடுத்துக்கலாம். இப்போ ஆளுநருக்கு தனிப்பட்ட முறையில எந்த கருத்தும் இருக்கக்கூடாதா, அரசியல் இருக்கக்கூடாதா, சித்தாந்தம் இருக்கக்கூடாதாங்கிற ஒரு கேள்வி வருது. தாராளமா இருக்கலாம். ஆனா ஆளுநர் என்பது ஒரு கான்ஸ்டிடியூஷனல் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஆகவே அரசியல் சாசனத்துல என்ன இருக்கிறதோ அதை அவரால் தாண்ட முடியாது, தாண்டக்கூடாது. அவர் ஆளுநர் பொறுப்பை ராஜினாமா செய்துவிட்டு ஆர்எஸ்எஸ்னுடைய தலைமையகமான நாக்பூருக்கே போய் அங்க ஆபீஸ் செக்ரட்டரியா வேலை செஞ்சா கூட எங்களுக்கு பிரச்சனை கிடையாது, ஆர்எஸ்எஸ்னுடைய முழு நேர பிரச்சார பீரங்கியாக அவர் பணியாற்றினாலும் எங்களுக்கு பிரச்சனை கிடையாது, ஆளுநர் என்கிற பொறுப்பில் அமர்ந்து கொண்டு இந்த வேலைகளை பார்ப்பது சரியில்லை அப்படிங்கிறதா நாங்க சொல்றோம். ஆளுநருக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப விரிவாக நம்ம போகலைன்னா கூட டாக்டர் அம்பேத்கர் சட்ட மேதை, அன்றைய காலத்துல சட்ட அமைச்சர், அரசியல் சாசனத்தை உருவாக்கிய கமிட்டியினுடைய தலைவர், அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஆளுநர் வந்து தனிப்பட்ட முறையில அவர் செய்வதற்கு எந்த வேலையும் இல்லை. இந்த வார்த்தைகளை தான் பயன்படுத்தி இருக்காரு, எந்த வேலையும் இல்லை. ஆனால் அவர் செய்ய வேண்டிய சில கடமைகள் அரசியல் சாசனத்தால் வரையறுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத சொல்றாரு. ஆகவே இஷ்டம் போல பேசுவது, தன்னுடைய தனிப்பட்ட அரசியலை சித்தாந்தத்தை கருத்துக்களை வெளியிடுவது, இதற்கு எந்த விதமான அதிகாரமும் அவருக்கு கிடையாது. ஒரு 21 மசோதாக்களை கையெழுத்திடாமல் அவர் முடக்கி வைத்திருக்கிறார். கோழி அடகாத்தா குஞ்சாவது பொறிக்கும். இவர் சட்டமன்றம் நிறைவேற்றிய மசோதாக்களை ஆளுநர் அலுவலகம் ராஜ்பவன் அடைகாத்து கொண்டிருக்கிறது பல பல மாதங்களாக. அப்ப தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் செயல்பட விடாமல் முடக்குகிற ஏற்பாடு தான் இது.
ஆகவேதான் இது வந்து கூட்டாட்சி கோட்பாட்டுக்கு முரண்பட்ட விதத்துல இவருடைய நடவடிக்கைகள் இருக்குங்கிறது உள்பட குற்றச்சாட்டாக நம்ம வந்து முன் வச்சு இந்த போராட்டத்தை நடத்துறோம். இதுக்கெல்லாம் சிகரம் வைத்தது போலதான் வந்து தமிழக சட்டப்பேரவையில அவர் நடந்து கொண்ட விதம், அவர் வெளிநடப்பு செய்தார், இப்படியான விஷயங்கள்லாம் இருக்கு. அவர் அங்கு என்ன பேசினார் என்பதை விட எதை பேச மறுத்தாருங்கிறதுலதான் சூட்சுமம் இருக்கிறது, அரசியல் இருக்கிறது. அவர் பயன்படுத்த மறுத்த வார்த்தைகள்லாம் பாருங்க, சமூக நீதி, பெண்ணுரிமை, அல்லது தமிழக அரசாங்கம் குறித்த பாராட்டக்கூடிய புகழுரைகள், திராவிட மாடல் போன்ற வார்த்தைகள், அதே போல சமூக சீர்திருத்த செயல்பாட்டாளர்கள் தந்தை பெரியார், அதே போல டாக்டர் அம்பேத்கர், இவர்களுடைய பெயர்களை இந்த வார்த்தைகளை எல்லாம் உச்சரிக்க மறுத்திருக்கிறார். ஆளுநர் உரை என்பது சட்டமன்றத்தில் கான்ஸ்டிடியூஷனலி மேண்டேட்டரி என்று சொல்லுவார்கள், அரசியல் சாசனம் சொல்லி இருக்கக்கூடிய அடிப்படையில் கட்டாயமாக சட்டப்படி செய்யப்பட வேண்டும். அந்த உரை யார் எழுதி கொடுப்பார் அப்படின்னா அந்த அமைச்சரவை, அந்த அரசாங்கம் தான் எழுதி கொடுக்கும். ஏன்னா ஆளுநர் உரை என்பது நத்திங் பட் பாலிசி ஸ்டேட்மெண்ட் ஆஃப் தி எலெக்டட் கவர்மெண்ட்ங்கிறது தான் சொல்லப்பட்டு இருக்கக்கூடிய விதி. அந்த உரையில் இருக்கக்கூடிய அம்சங்களின்படி அடுத்து வரக்கூடிய காலத்தில் அந்த மாநில அரசாங்கம் நடக்கணும். அதனால இவர் பாட்டுக்கு ஒன்றிய அரசு சொல்லுகிற விஷயங்களை எல்லாம் சொல்லிட்டு போயிட்டார்னா அதன்படி இந்த அரசாங்கம் நடக்க முடியாது. எனவே வரக்கூடிய காலத்துல என்ன செய்ய போகிறோம், கடந்த ஓராண்டு என்ன செய்திருக்கிறோம் என்பதெல்லாம் அரசனுடைய சாதனைகளாக அவர்கள்தான் எழுதி கொடுப்பார்கள். அதை ஏற்றுக்கொண்டு கையெழுத்தும் அவரிட்டு இருக்கிறார். அந்த பின்னணியில அதை மாறி நடந்தது, சில விஷயங்களை மறைத்தது, சில விஷயங்களை கூடுதலாக பேசியது என்பதற்கு எந்த விதமான அதிகாரமும் அவருக்கு கிடையாது. அதே போல தமிழ்நாடு என்கிற பெயருக்கு எதிராக அவர் சில விளக்கங்களை கொடுத்துட்டு கடுமையான எதிர்ப்பு வந்ததுக்கு பிறகு இப்ப ராஜ்பவன்ல இருந்து எழுத்து மூலமான ஒரு அறிக்கை வந்திருக்கு, நான் தப்பா சொல்லல, நீங்க தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. அது அந்த காலத்துல தமிழ்நாடுங்கிற பேர் இல்ல, எந்த காலத்துலங்கிற கேள்வியை கேட்க விரும்புறோம். ஏன்னா கிமுவா, கிறிஸ்து பிறப்பதற்கு முன்ன இருக்கக்கூடிய காலகட்டத்தை நீங்க சொல்றீங்களா? தமிழ் இலக்கியத்துல பெரும்பாலான இடங்கள்ல தமிழ்நாடுங்கிற வார்த்தை வருது, அதற்கான உதாரணங்கள் மேற்கோள்கள் நிறைய இருக்கு. இப்ப இந்த மாதிரி சொன்னா சில பேர் என்ன சொல்லுவாங்க, இவருக்கு வந்து வரலாறும் தெரியல, இவருக்கு வந்து அரசியல் அதிகாரமும் அதிகார வரம்பும் தெரியல, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. ஆனா உண்மையிலேயே தெரிந்துதான் இதை செய்கிறார். அந்த அரசியலை ஆர்எஸ்எஸ் அரசியலினுடைய எடுபடியாக கருவியாக இவர் இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. இப்போ தினசரி பாத்தீங்கன்னா பிஜேபி மாநில தலைவர் அண்ணாமலையும் சரி, ஆளுநர் ஆர் என் ரவியும் சரி, அவங்க வழக்கமே என்னன்னா தினசரி சர்ச்சைகளை உருவாக்குவது, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய கவனத்தை அந்த சர்ச்சைக்குள் சிக்க வைப்பது, அதன் மூலமாக அடிப்படையான மக்கள் பிரச்சனைகளிலிருந்து கவனத்தை திசை திருப்புவது. இது வந்து அவங்களுடைய டாக்டிக்ஸோட ஒரு பகுதியாக இருக்கு. அடிப்படையான பிரச்சனை என்ன, விலைவாசி உயர்வு, வேலையின்மை, இப்படி பல பல விஷயங்கள். அது வந்து எதுல இப்ப தெளிவா வருதுன்னு சொன்னா ஆக்ஸ்ஃபேம் நிறுவனத்தினுடைய 2022 ரிப்போர்ட் வந்து அதை பழிச்சுன்னு சொல்லுது. ரெண்டே ரெண்டு விஷயங்களை மட்டும் அதுல இருந்து நான் கோட் பண்றேன். ஒண்ணு, இந்திய மக்கள் தொகையில மேல்மட்டத்தில் இருக்கக்கூடிய 1% பேர் நாட்டினுடைய மொத்த வளங்கள்ல 40.5% மேல் வைத்திருக்கிறார்கள். அதே சமயம் மக்கள் தொகையில அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய 50% பேர் நாட்டினுடைய மொத்த வளத்துல வெறும் 3% சொந்தக்காரர்களாக இருக்கிறார்கள். அப்ப இருப்பவர்கள் இல்லாதவர்களுக்கு இடையில் இடைவெளி இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கிறதுங்கிறத நம்ம பார்க்கிறோம். இரண்டாவது மேற்கோள் அந்த அறிக்கையிலிருந்து நான் காட்ட விரும்புவது, கொரோனா பெருந்தொற்று காலத்துல எல்லாரும் கஷ்டப்பட்டோம் தான் நினைக்கிறோம், இல்ல, அதுல வந்து சூப்பர் பணக்காரர்கள் இன்னும் சூப்பராக உயர்ந்தார்கள், வளர்ந்தார்கள் என்பதற்கான உதாரணம் இந்த அறிக்கையில இருக்கு. கொரோனா பெருந்தொற்று காலத்திலிருந்து 2022 நவம்பர் வரை இடைப்பட்ட காலத்துல டாலர் கோடீஸ்வரர்கள், பில்லியனர்கள், இந்தியாவில் இருக்கக்கூடிய பில்லியனர்களுடைய செல்வம் 121% அதிகரித்து இருக்கிறது. அதை வந்து எளிமையாக புரியும்படி சொல்லணும்னு சொன்னா இந்த அதிகரிப்பு என்பது ஒரு நிமிடத்திற்கு 2.5 கோடி. ஆனா அதே சமயம் இந்தியாவில் பசியால் வாடுபவர்கள் அவர்களுடைய எண்ணிக்கை 19 கோடியிலிருந்து 35 கோடியாக கிட்டத்தட்ட 2 மடங்காக உயர்ந்திருக்கிறது. அப்ப மோடி அரசினுடைய பொருளாதார கொள்கைகள், சும்மாவா கார்பரேட் கம்யூனல் ரெஜிம்னு பேர் வச்சிருக்கோம்,
ஆகவே இந்த பொருளாதார கொள்கைகள் பொருளாதார பாதை இந்த இடைவெளியைத்தான் அதிகப்படுத்துது. அம்பானியை அதானியை வளர்த்து விடுது, ஏழைகளை ஏழைகளாக்குகிறது. அதனால்தான் மார்க்சிஸ்ட் கட்சி பணம் இல்லை பணம் இல்லைன்னு அரசாங்கம் ஏன் புலம்பணும். இந்த சூப்பர் பணக்காரர்கள் மேல வரி போட்டாலே நிச்சயமாக பல பல செலவுகளை சமாளிக்க முடியுங்கிற யோசனையை நம்ம வந்து தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டு இருக்கோம். அது எந்த அரசாங்கமும் கேட்பதில்லைங்கிறதான் அதுல இருக்கக்கூடிய விஷயம். அதனால அந்த முறையில இந்த பிரச்சனைகளை பின்னுக்கு தள்ளி மதத்தின் அடிப்படையில் சாதியின் அடிப்படையில் மக்களை பிரிக்கிற ஒரு ஏற்பாடும், மறுபக்கம் தேவையற்ற சர்ச்சைகளை தினம் தினம் உருவாக்கி நம்முடைய ஒட்டுமொத்த கவனம் இதிலே குவியக்கூடிய விதத்துல திசை திருப்புகிற வேலையையும் அவர்கள் திட்டமிட்டு செய்கிறார்கள் என்பதைத்தான் நம்ம பார்க்கிறோம். அதனால இன்றைக்கு நாம் நடத்தியிருக்கக்கூடிய போராட்டம் இதோடு முடிகிற விஷயம் அல்ல. பல வரலாறுகள் இவர்களுடைய எழுப்புகிற சர்ச்சைகளின் மூலமாக மறைக்கப்படுகிறது. தமிழ்நாடு என்று பெயர் சூட்டுவதற்கு, மொழி வழி மாநிலம் அமைக்கப்படுவதற்கு கம்யூனிஸ்டுகள் ஆற்றி இருக்கக்கூடிய பங்கு என்பது இதில் மறைக்கப்படுகிறது. தமிழ்நாடுங்கிற பெயர் வந்து பூபேஷ் குப்தா தீர்மானத்தை முன்மொழிய அண்ணாதுரை அவர்கள் ஆதரித்தார். தமிழகத்துல அண்ணாதுரை அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகம் உட்பட இதற்கு ஏராளமான முயற்சிகளை கண்டிப்பாக செய்திருக்கிறார்கள். இதற்காக உண்ணாவிரதம் இருந்து உயிர் நீத்த சங்கரலிங்கனார், நான் இறந்த பிறகு என்னுடைய உடலை கம்யூனிஸ்டுகள் கையில் கொடுக்க வேண்டும், இந்த பிரச்சனையில அவர்கள் தான் என்னுடைய உண்மையான வாரிசுகள் என்று சொன்னதையெல்லாம் நாம் மறந்துவிடக் கூடாது. அதனால இந்த உண்மையான வரலாறு மறைக்கப்பட்டு இந்த ஒரே நாடு ஒரே கலாச்சாரம் ஒரே தலைவர் ஒரே கட்சி ஒரே வரலாறு ஒரே பண்பாடு மொழி என்கிற ரீதியில ஆர்எஸ்எஸ் முன்வைக்கிற அஜெண்டா படிப்படியாக நிறைவேற்றப்படுகிற ஒரு பாணியினுடைய பகுதி தான் ஆளுநர் அவர்களுடைய இந்த முயற்சி இந்த நடவடிக்கை. எனவே இந்த நடவடிக்கையை எதிர்ப்பது என்பது ஏற்கனவே சொன்னதை போல ஆர்எஸ்எஸ் பாணி நேர்மையற்ற பொய்யான அரசியலை எதிர்க்கக்கூடிய மக்கள் நலனுக்காக கம்யூனிஸ்டுகள் ஆற்றி இருக்கக்கூடிய பங்கு பாத்திரத்தை மக்கள் முன்னாலே முன்வைக்கக்கூடிய சமர்ப்பிக்கக்கூடிய அப்படிப்பட்ட போராட்டத்தின் பகுதி. இந்த போராட்டம் வெற்றி அடைவது ஏதோ கம்யூனிஸ்டுகளுக்கான பெருமை அல்ல, மாறாக ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய மக்களுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய விஷயம்.